ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி நோஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக செவ்வாழையை வச்சு ஒரு கஞ்சி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கஞ்சி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகும். கட்டாயம் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி செய்யறதுன்ற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஞ்சி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் வந்து ஊற வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸும் பாதாமும் ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் இந்த ஊற வச்ச அவல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டேட்ஸ், ஊற வச்ச டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாதாம் வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது இப்போ நல்லா ஒரு பியூரே மாதிரி நம்ம வந்து பாதாம் ஊற வச்ச அந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம இது ஒரு பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு நல்லா ஒரு கூழ் மாதிரி நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் சாஸ் பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல், டேட்ஸ், பாதாம் பியூரேவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து அவல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். ஸோ கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சூப்பரான வெயிட் கெயினிங் ரெசிப்பிங்க. கட்டாயம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை மிட் மார்னிங் 11 o'clock இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா குக் பண்ணிக்கோங்க. எந்த கஞ்சியுமே நீங்கள் நல்லா குக் பண்ணால் தான் அது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இல்லைன்னா சொல்லிட்டு லூஸ் மோஷன் ஆகும், இல்லைனா வாமிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பனானா வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் செவ்வாழை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகும். ஸோ இப்போ இதை கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை மிக்சர் ஜார்லலாம் எந்த பழத்தையுமே வாழைப்பழம்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டாலே இது போதும், நல்லா மசிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கஞ்சி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசிச்சு வச்ச செவ்வாழைப்பழத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வாழைப்பழம் குக் ஆகிடும். ஸோ போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஸோ சூப்பராக வெயிட் கெயினும் ஆகும். அது வாழைப்பழம் டேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க கஞ்சி வந்து திகட்டாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ கஞ்சியும் இந்த பனானாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில். ஸோ மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் இது வந்து ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குவிக்காக நீங்கள் செஞ்சுடலாம். அண்ட் ரெட் பனானே எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமை நல்லா பலப்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும். குழந்தைங்களுக்கு நல்ல பிளட் பியூரிஃபையராக இருக்கும். கட்டாயம் இந்த செவ்வாழையை நீங்கள் உங்கள் குழந்தையோட உணவில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியும் ஏற்றுக்கும், செவ்வாழையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. ஹாவ் அ நைஸ் டே.